ரிமெம்பர், நம்ம வாழ்கின்ற பூமியில் வெறும் 30% தான் லேண்டு, மீதி 70% தண்ணி, அதாவது கடல். ப்ளூ பிளானட் 2 பிபிசி ஏர்த்தோட டாக்குமெண்ட்ரி சீரீஸ். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 2001 வந்துச்சு, இப்போ அதோட செகண்ட் பார்ட். டேவிட் ஆட்டன்பர்க்ன்ற மாதிரி இதை நரேட் பண்ணுறாரு, மியூசிக் வந்துட்டு ஹான்ஸ் ஜிம்மர் போட்டிருக்காரு. சென்னையில் பிவிஆர்ஸில் இதை தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிவிஆருக்கு ஒரு தேங்க்ஸ். ப்ளூ பிளானட் 2 ஃபர்ஸ்ட் 2 எபிசோட மட்டும் ஒரு மூவி மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த 2 எபிசோட்லையும் சொல்லியிருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஒன் ஓஷன், ஓஷனோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மீன்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஃபிஷ் காட்டுறாங்க. அது வந்து சில மூலிகை மாதிரியான செடிகள்லாம் கடலுக்குள்ள இருக்கு, அதுங்களை அப்படியே டச் பண்ணிகிட்டே போகுது, அது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுங்க எப்படி வளர்த்துக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஃபிஷ் இருக்கு, அது வந்து அதோட இடத்துல இருந்து அதோட ஏரியா ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி போகுது. அது ஒரு இடத்துக்கு போன அப்புறமா தேட ஆரம்பிக்குது, அங்கே இருக்கக்கூடிய கல் அதெல்லாம் எடுத்துகிட்டே உரமாக போட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு சிப்பி மாதிரி ஒன்று எடுக்குது. அதை எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு மூளைக்கு போகுது, அங்கே ஒரு பாறை மாதிரி இருக்கு, அதில் கையில் நம்ம பண்ணுற மாதிரியே அந்த சிப்பி எடுத்து அப்படியே உடைக்குது, டக்கு டக்குன்னு அப்படியே வாயில் கடித்து இப்படி அடிக்குது, அடித்து அதை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடுது. இன்னொன்று பார்த்து நம்ம மிரண்ட விஷயம், ஒரு ஃபிஷ் இருக்குது, அதை என்ன பண்ணுதுன்னா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு, அது குறிப்பிட்ட டைமில் ஒரு நெஸ்டிங் பீரியட், அந்த ஹைபர்னேஷன் மாதிரி ஒரு இடத்துல போய் இப்படியே ரெஸ்ட் எடுக்குது. அது ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஃபீமேலாக இருந்த ஃபிஷ்ஷு மேலாக மாதிரி வெளில வருது. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட், ஃபீமேலாக இருந்த ஒரு ஃபிஷ்ஷு மேலாக மாறுது, ஒரு ஆண் மீனாக அந்த பெண் மீன் மாறி வெளில வந்த அப்புறமா அந்த டெரிட்டரியில் இருந்த இன்னொரு ஆண் மீன் கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிட்டு இப்போது இந்த ஆண் மீன் இருக்குல்ல புதுசாக, பெண்ணாக இருந்து ஆணாக மாறின ஆண் மீன், அது அந்த ஏரியாவை டாமினேட் பண்ணுது. ஒரு இதில் ஒரு மீன் கூட்டம் வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி கிளம்புதுங்க, அது வேட்டையாட போகிற மீனை பார்க்குது. அந்த மீன்களும் இந்த மீன்களும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பையனில் ஏதோ ஒன்றா இருந்திருப்பாங்க போல, உடனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக சுத்த போகுதுங்க, நம்பவே முடியல அவங்களும் பார்க்க. அப்புறம் கொஞ்சம் டிப்ரெசிங்கான விஷயம், நார்த் போல் சைட்லலாம் வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங்கால் ஐஸ் வந்துட்டு எல்லாம் உருகிடுது. அப்போ வந்து வால்ரஸ் எல்லாம் வந்து ஐஸ் மேலே தான் படுத்துருக்கோம், இப்போ ஐஸ் இல்லாதனால அதுங்களாம் தரையில் வந்து படுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைமில் அதுங்களுக்கு சரியான இடங்கள் கிடைக்கல, அது இந்த மாதிரி வந்து இடம் ஆக்குபை பண்ணுறதுனால போலர் பியரோட லைஃப்பில் பிரச்சனை வருது, அதுங்களோட குட்டிங்களுக்கு சாப்பாடு கிடைக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷனாக போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பண்ணுற இந்த குளோபல் வார்மிங். அடுத்த எபிசோட் தி டீப் அப்படின்னு சொல்லி, கடலுக்கு அடியில் அந்த சீ பெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கிறாங்க. டீப் சீயை பற்றி நம்ம நிறைய டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன். வழக்கம் போல் நமக்கு என்ன தோணுனா அவ்வளோ கீழே என்ன இருக்கு போகுது அப்படின்னு தோணுனா அந்த சர்ப்ரைஸிங்கான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா அண்டார்டிக் போகிறாங்க, அங்கே ஐஸுக்கு கீழே பட்ட பகலில் உள்ளே இறங்குறாங்க, அந்த சப்மரீன் மாதிரியான அந்த ஆட்டோமேட்டட் மஷின்ஸ் வச்சு இறங்குறாங்க. ஸோ அதில் என்னென்னா அவங்க டே டைமில் இறங்குறாங்க, ஆனால் உள்ளே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க, ஒரு 3 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மாதிரி போயிட்டே இருக்காங்க. சன்லைட் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது, மிட் நைட்டோட மோசமான டார்க்னஸ் தான் இருக்குது. அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால் நம்பவே முடியலை, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த ஏலியன் படத்தில் பார்க்குறது, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்கல்ல, லிட்ரலாக அந்த மூமெண்ட்டு தான் அது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, மேலே இறந்து போன ஒரு மீன் இருக்குது ஓஷனுக்கு மேலே, அது கீழே போன அப்புறமா என்ன ஆகுது, ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஃபிஷஸ் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான மீன்கள் வருது. ஸோ பல்வேறு வகையான மீன்கள், ஒரே ஒரு உயிரினம் பல் வகையான மீன்கள் உயிரினங்களுக்கு ஃபுட்டாக இருக்குது, அது எப்படி டீகம்போஸ் ஆகி சுத்தமாக தரமட்டமாகுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க, செம்மையாக இருந்தது. கீழே போக போக நிறையா உயிரினம் வந்துட்டு ஏலியன் மாதிரி தான் இருக்குது, லைட்ஸ் எல்லாம் அங்கே பிச் டார்க், அங்கே லைட் எமிட் பண்ணுற மாதிரி நிறையா சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது, பல வகையான ஜெல்லி ஃபிஷஸ், எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது. அவங்க 40 கிலோமீட்டர்ஸ் கீழே போகிறாங்க, அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தோணக்கூடிய இடத்துலையும் அதுங்களுக்கு தகுந்த மாதிரியான உயிரினங்கள் நிறைய இருக்கு. மிரண்டு போற விஷயம் என்னன்னா, கடலுக்கு கீழே ஒரு லேக் இருக்கு, அந்த லேக் வந்து ரொம்ப வித்தியாசமா, அது ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு லேக் மாதிரி இருக்கு. இது வந்து சீ பெட்ல நடக்குது, பூமிக்கு கடலுக்குள்ள போனா அந்த லேண்ட் இருக்கும் இல்லையா, அங்க அந்த கடலுக்கு கீழே கிட்டத்தட்ட கேட்க ஒரு ஸ்பாஞ்ச் பாப் மாதிரி இருக்கலாம் ஸ்டோரி உங்களுக்கு. கடலுக்கு கீழே ஒரு லேக் இருக்கு,
அங்க வந்து சால்ட் ஒரு மாதிரி டாக்ஸிக்கான சில விஷயங்கள் அதுல இருக்கு. அதுல தப்பி தவறி ஒரு சில மீன்கள்லாம் உள்ள போனா அதெல்லாம் செத்து போயிருதுங்க. அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகலாம் காமிக்கிறாங்க. ஒரு வெளாங்கு மீன் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுங்கெல்லாம் உள்ள போறதெல்லாம் பயங்கர நம்பவே முடிய மாட்டேங்குது எப்படி அப்படின்னு சொல்லி. உள்ளுக்குள்ள மீத்தேன் வந்துட்டு எப்படி எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த பூமிக்கு நடுவில் மாக்மா இருக்கு அப்படின்னு ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அந்த நிலம் வந்து உள்ளுக்குள்ள உடையுது, அந்த நெருப்பு பிளம்பு வெளியே தெரியுது, உடனே அந்த தண்ணி அணைக்குது, அது ஒரு மாதிரியான ஒரு ஃபைட் மாதிரி வருது. அங்கே அப்படியே அங்கே சில உயிரினங்கள்லாம் இருக்கு. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வந்துட்டு அந்த சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரி அந்த பிளான்டன் மாதிரியான விஷயங்களாக தான் நம்ம பூமிக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. ஆனால் அதுங்களே இந்த கார்பரேட் மாதிரியான ஆளுங்க அந்த ஓவர் ஃபிஷிங் பண்ணுறதுனால அங்கெல்லாம் எந்த உயிரினமும் இல்லாமல் அந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் கூட அழிஞ்சு போய் ரொம்ப டெட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சோகமாக இருக்குது. இன்னும் அதுக்கு கீழேயும் உள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே நிறையா அந்த மேரியானா ட்ரென்ச் மாதிரியான நிறையா சில ட்ரென்ச்சஸ்லாம் இருக்குது. அங்கே ஒரு சில இடத்துல கேஸ் ஃபார்மேஷன்லாம் வருது, அதெல்லாம் என்ன கேஸ்னே தெரியல. அதுங்களாம் தான் அந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றதுக்கு தேவையான கேஸ் எது, அந்த அடிப்படை பேசிக் ஃபார்மேட்டோ அது அங்கிருந்து தான் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ உயிரினங்கள் தோன்றின இடமே அங்கே தான் அப்படின்ற அந்த ஒரு சில உயிரினம்லாம் தோன்றிருக்கோம்ல, அந்த இடமே அதுங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் பூமியில் இருக்குது. இப்போ இதே மாதிரி மார்ஸ் மாதிரியான மற்ற கிரகங்கள்லேயும் கடல்கள் இருக்கு, உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரியான சில கேஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்கான். ஸோ நமக்கு தெரியாத உயிரினங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ மேபி அங்கே வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இப்போ அங்கே உருவாயிட்டு இருந்தாலும் கூட இருக்கலாம். இதில் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்து ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன மீன்கள்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மீன் கூட்டம் ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு சில ஷார்க்ஸ்லாம் வேட்டையாடிட்டு இருக்கும். அதில் ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃபோட பேட்டர்ன் தெரியும், அந்த நிறைய மீன்கள் இருக்கும். அதை ஒரு நாலஞ்சு மீன்கள், பெரிய ஷார்க் மாதிரியான மீன்கள், வேல்ஸ் மாதிரியான மீன்கள்லாம் ஒரு நாலஞ்சு மட்டும் வேட்டையாடிட்டு இருக்கும். அங்கே ஒரு லட்சக்கணக்கான மீன்கள் இருக்கும், அது இந்த நாலஞ்சு மட்டும் வேட்டையாடிட்டு இருக்கும், அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அதுங்க சாப்பிடுது, இதிலிருந்து வெளிவர கழிவுலேருந்து புது மீன்கள் உருவாகுது. ஸோ அந்த ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப்ன்றது அங்கே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தெரியுது. நம்மளை மாதிரியான ஹியூமன்ஸ் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. முடிஞ்சால் அந்த டாக்குமெண்ட்ரியை போய் தியேட்டரில் பாருங்கள், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் நிறையா டாக்குமெண்ட்ரிஸ்க்கு ஸ்க்ரீனிங் கிடைக்கும். தியேட்டரில் நிறையா குழந்தைங்களெல்லாம் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க, இது எப்படின்னா மீன் அந்த மிருகங்கள்லாம் வருது, ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போயிடுது. ஆனால் இதெல்லாத்தையும் முக்கியமாக இளைஞர்கள் நம்மளை மாதிரியான ஆளுங்க தான் பார்க்கணும். நம்ம ஏதாவது பார்த்து தான் ஸ்டெப் எடுக்க முடியும், என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதை இதை பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.